ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்றும் நீயே எபிசோட் நம்பர் 11. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி, ஓகே ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நான் அங்கே இருப்பேன், கால் கட். ஆதி யோசிக்கிறாரு, மைண்ட் வாய்ஸ். இப்போ இவளை எப்படி அனுப்புறது? இங்கே நந்தினிக்கு ஒரு கால் வருது. ஹலோ, மியூட்டில் ஏதோ பேசுகிறாங்க. நந்தினி டென்ஷன் ஆகுறா, எந்திரிச்சு ஆதிக்கிட்ட போகிறா டென்ஷனை மறைச்சிக்கிட்டு. ஆதி, ஆதி, ஆ நந்தினி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டியா? சரி வா. நந்தினி, ஆ ஆதி, 1 மினிட். ஆதி, என்ன நந்தினி? நந்தினி, ஆதி அர்ஜெண்ட்டாக என்னை வீட்டில் ட்ராப் பண்ண முடியுமா? ஆதி புரியாமல் அவளை பார்க்குறாரு. நந்தினி, இல்லை எனக்கு ஹெட்டேக்காக இருக்குது. ஆதி, ஆதி ஓகே. நந்தினி, யா ஐ எம் ஓகே, நம்ம இன்னொரு நாள் வரலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. ஆதி, சேச்சா இல்லை வா போகலாம். ஆதி நந்தினி வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அகிலாவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஷியாமுக்கு கால் பண்ணுறாரு. ஷியாம், அட்டன்சி கால், சொல்லு மச்சான். ஆதி, எங்கடா இருக்க? ஷியாம், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். ஆதி, அங்கே எதுக்குடா? சரி நீ உடனே கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வா. ஷியாம், அப்போ பார்வதி, ஆதி, டேய் டாக்ஸி ஏதாவது பிடிச்சி அனுப்பி விட்டுடா, லேட் பண்ணுறதா? நம்ம வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு டைமும் பிரச்சனை தான். ஷியாம், சரிடா நான் வரேன். வை பாரு, எல்லாம் முடிச்சுட்டு ஷியாம்கிட்ட வரா. ஷியாம், என்னம்மா எல்லாம் முடிஞ்சுதா? பாரு, முடிஞ்சுதுன்னா. ஷியாம், தயங்கிட்டே, தங்கச்சிம்மா எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் வந்துருச்சு, அர்ஜென்ட்டாக போகணும், நான் உன்னை டாக்ஸியில் சேஃபாக அனுப்பிட்டா? பாரு, கொஞ்சம் பயமாக இருக்குது, இருந்தாலும் ஓகே சொல்கிறா. ஷியாம் டாக்ஸி பார்க்குறாரு. ஒரு நிமிஷம் பாருவை பார்க்குறாரு. மனசு கேட்காம, பார்வதி வா நம்ம போகலாம். பாரு, அண்ணா டாக்ஸி. ஷியாம், உன்னை தனியாக அனுப்ப மனசு வரல. பரவாயில்ல நீ வா. பாரு, இல்லைண்ணா நீங்கள் முக்கியமான ஒர்க்காக பார்க்க போகிறீங்க, நான் எதுக்கு இடைச்சலா? ஷியாம், அண்ணன் என்னைக்கு உன்னை எப்படி நினைக்க மாட்டேன், நீ வா. பாருவும் அதுக்கு மேலே பேசலை. ரெண்டு பேரும் கிளம்பி கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ரீச்டு கமிஷனர் ஆஃபீஸ். அங்கே வெளியில் ஆதி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாருக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, வெளியில் காட்டிக்காமல் இருக்கா. ஷியாம், ஆதி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறியாடா? ஆதி, இல்லைடா. அப்போ தான் பார்வை பார்க்குறாரு. பார்வை அவரை பார்த்து தயங்கி நிற்கிறா. ஆதி லோ வாய்ஸ், டேய் அந்த பொண்ணை வீட்டு தட்டி விட்டுட்டு நீ மட்டும் வான்னு சொன்னேன்ல. ஷியாம் லோ வாய்ஸ், இல்லைடா அவளை தனியாக அனுப்ப மனசு வரல அதான். ஆதி, சரி வா. ஷியாம், பார்வதி நீ இங்கே இரு, கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்துடுறோம், நீ உள்ளே உட்காந்துரு. பாரு, சரிங்க அண்ணா. ஆதி, ஷியாம் ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. ஆதி, ஹாய் சார், என்னை பார்க்கணுன்னு சொன்னீங்களா? எனி இம்பார்ட்டன்ட்? கமிஷனர், ஆமாம் சார் இம்பார்ட்டன்ட் தான். 101, அந்த கவரை எடுத்துகிட்டு வா. அவங்க எடுத்துகிட்டு கொண்டு வந்து தன் கொடுக்குறாங்க. கமிஷனர் அதை ஓப்பன் பண்ணுறாரு. அதை பார்த்து ஆதி ஷியாம் ஷாக் ஆகுறாங்க. அட் த டைம் பாரு காரில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அங்கே ரோட்டில் ஒரு வயசான பாட்டி ரோட் கிராஸ் பண்ண முடியாமல் நின்றுட்டு இருக்காங்க. பாரு பார்க்குறா, அந்த பாட்டிக்கிட்ட வரா விழ போகிறாங்க. அங்கே யாரும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லை. பாரு தன்னை கவர் பண்ணிக்கிட்டு அந்த பாட்டிக்கிட்ட போகிறா. பாரு, பாட்டிம்மா நீ வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். பாட்டி கையை பிடிச்சி சேஃபாக க்ராஸ் பண்ணி விட்டா. பாட்டி அவள் கன்னத்தை தடவி, மகாராசி உன் நல்ல மனசுக்கு நீ எப்பவும் நல்லா இருக்கணும்னு அவளை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. பாரு கார்கிட்ட வர, ஆதி ஷியாமும் வராங்க. ஷியாம், எங்கேம்மா போயிட்டு வர? பாரு, இல்லைனா அங்கே ஒரு பாட்டிக்கு ரோட் கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறதுக்கு போனேன். அப்படியே ஆதியை பார்க்குறா. அவர் வானத்தில் இருந்து ஏதோ யோசிச்சுட்டே இருக்காரு. ஷியாம், சரி இரு நம்ம போகலாம். ஆதி, ஆதி, ஆ சொல்லுடா. ஷியாம், நான் பார்வதியை கூட்டிகிட்டு என் காரில் வரேன், நீ வந்துரு. ஆதி, பாரு கார் ஏற போகிறா. அப்போ தான் பார்க்குறா அங்கே வச்சுட்டு போன ஃபைலை காணும். பேக் சைட் போய் ஃபுல்லாக போனவர் திரும்பி நின்று பார்க்குறாரு. பாரு ஷாக் ஆகுறா. ஷியாம், என்னாச்சும்மா? பாரு, பதட்டமா அண்ணா ஃபைல். ஷியாம், ஃபைலை நீ தானம்மா வச்சுருந்த? பாரு, ஆமாண்ணா இங்கே வச்சுட்டு தான் போனேன், ஆனால் இப்போ காணும். ஆதி, டே இங்கே தான் இருக்கும், செக் பண்ணு. ஷியாம் போய் பார்க்குறாரு, ஆனால் காரில் எங்கேயும் ஃபைல் இல்லை. ஆதி பாரு கண்ணில் கண்ணீர் தேங்கி நிற்கிது, அவளுக்கு ஒன்றும் புரியலை. ஆதி, உச், ஒரு ஃபைலை கூட உன்னால் ஒழுங்காக பார்த்துக்க முடியலையே, இருக்கிற பிரச்சனையில் இது வேற. ஷியாம், ஆதி டென்ஷன் ஆகாதுடா பாவம். பாருக்கு காதில் எதுவும் விழலை. அவள் ஷாக்கில் உறைஞ்சி போய் நிற்கிறா. இவங்க கார் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க. பாரு கண்ணில் கண்ணீர் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. ஆதிக்கு அதை பார்த்ததும் கோபம் கொஞ்சம் தனியுது. பாரு மைண்ட் வாய்ஸ், நான் தொலைச்சிட்டா அவங்களோட சந்தோஷத்தை அநியாயமாக தொலைச்சிட்டேனே நலரா. ஆதி அதை பார்த்து பொறுமையாக, பார்வதி. பார்வதி மனசு உடைஞ்சி கீழே முட்டி போட்டு முகத்தை மூடி பயங்கரமாக அழறா. ஆதி ஷியாம் பதறி போய் அவகிட்ட போகிறாங்க, அவளை கூப்பிடுறாங்க. ஆனால் பாரு கேட்காமல் அழுதுகிட்டே இருக்கா. ஷியாம், பார்வதி அழாதம்மா, உனக்கு ஆல்ரெடி உடம்பு முடியாமல் இருக்குது, இப்படி நீ அழுதா உனக்கு தான் கஷ்டம். பாரு அழுதுகிட்டே, அண்ணா நான் தொலைச்சிட்டேனே, அவங்க என் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை நான் உடைச்சிட்டேன்ல. ஆதி ஷியாமுக்கும் ஒன்றும் புரியலை, ஆனால் அவளை அப்படி பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆதி அவள் கண்ணையே பார்க்க இவர் கண்ணு
ஒருத்தர் லேசாக கலங்குது, டக்குன்னு பாருவை எடுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பாரு கூல் படுத்துறாரு. ஒன்றும் இல்லைம்மா, நீ அழாத, எல்லாம் சரியாயிரும், கண்டிப்பாக ஃபைல் கிடைக்கும், அழாதம்மா. ஆதி தான் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இருக்காரு. ஷாம் இதெல்லாம் ஷாக்கில் கேட்டுட்டு இருக்காரு. பாரு கொஞ்சம் நார்மலாக இருக்கிறா. அப்போ தான் அவள் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஷாக்காக பார்க்குறா ஆதியை. ஆதியும் பாரு கண்ணவே பார்க்குறாரு. அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் வழியுது. ஆதி தன் கையால் தொடச்சி விட்டுட்டு அவள் கண்ணத்தை அப்படியே ஹோல்ட் பண்ணுறாரு. ஒரு க்யூ டைலாக் போகுது. அப்போ பாரு ஃபோன் ரிங் ஆகுது. அது சவுண்ட் கேட்டு ரெண்டு பேரும் டக்குன்னு விலகுறாங்க. ரெண்டு பேரும் அவங்க அவங்கள பார்த்துக்கிற முடியாமல் தர்ம சங்கடமாக போயிடுச்சு. அப்போ தான் ஷியாமும் ஷாக்கிலேருந்து வெளியில் வராரு. ஆதியை பார்க்குறாரு. ஆனால் ஆதி நம்ம ஏன் இப்படி பண்ணோன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அகைன் பாரு ஃபோன் ரிங் ஆகுது. அதில் அன்னோன் நம்பர். அதை பார்த்ததும் பாரு யோசனை ஆகிறா. ஷாம் பார்த்துட்டு அம்மாடி ஃபோன் வர்றதுக்கு எடுமா. அப்போ தான் ஆதி அவளை நல்லா கவனிக்கிறாரு. அவள் உடம்பெல்லாம் ஸ்வெட் ஆகுது, ரொம்ப பதட்டமாக இருக்கா. அதோட ஃபோனை அட்டன் பண்ணுறா. ஹலோ அதர் சைட், என்னடி ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரமாக? பாரு பதட்டம் பயமா, உனக்கு என்ன வேணும், எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணுற? ஆதி அவள் பேசுகிறத கவனிக்கிறாரு. அதர் சைட் டெட்லேடி, ஓ என்னடி இப்போலாம் ரொம்ப திமிராக பேச ஆரம்பிச்சிட்ட, என்கிட்ட வாங்கினது பத்தலையா? பாரு உங்களை கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் எங்களை விட்டுருங்கன்னு அழறா. அதை பார்க்க ஆதிக்கு ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டெட்லேடி நான் அப்போவே சொன்னேன்ல, நீ கேட்காமல் எல்லாம் பண்ணால் இப்போ நீ கெஞ்சியும் நான் விடணுமா? முடியவே முடியாதுடி, பயங்கரமாக சிரிக்கிறாங்க. பாரு பயப்படுறா. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு அழறா. தெரியலடி அப்போது ஓகேன்னு சொல்ல இங்கே ஆதி ஷியாம் ஷாக்காக நிற்கிறாங்க. என்ன ஆச்சுன்னா ஆதி ஷியாம் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி கொஞ்சம் தள்ளி பாரு அந்த லேடி கூட பேசிகிட்டு இருக்கா. சடனாக ஒரு வேன் வேகமாக வருது. பாருவை உள்ளே இழுத்து போட்டுட்டு போயிட்டாங்க. ஆதி வேகமாக போய் பார்க்குறாரு. அந்த வேன் எங்கே போச்சுன்னு தெரில, டென்ஷன் ஆகுறாரு. தென் மனசில் ஏதோ பிசையிற மாதிரி இருக்குது. கீழே அவள் ஃபோன் இருக்குது, எடுத்து பார்க்குறாரு. அது டேமேஜ் ஆகியிருக்கு. ஷியாம் பதட்டமாகறாரு. என்ன ஆதி இது, நம்ம முன்னாடியே அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க, அவங்க யாராக இருக்கும்? ஆதி, அது இவளுக்கு மட்டும்தான் தெரியும் ஷியாம். ஆனால் இப்போது இவளை எப்படி கண்டுபிடிக்கிறது? மின்னல் வேகத்தில் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆதி ஷியாம் பேசுகிறது எதுவும் காதில் வாங்கலை. பாரு எப்படி காப்பாற்றுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. சுற்றி பார்க்குறாரு. லெஃப்ட் சைட் கொஞ்சமாக தூரம் தள்ளி ஒரு போஸ்ட் சிசிடிவி இருக்கிறத பார்க்குறாரு. வேகமாக கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போய் கண்ட்ரோல் ரூமில் அந்த கேமராவை செக் பண்ணுறாரு. அதில் ஒரு பிளாக் கலர் ஆம்னி எங்கேயும் நிற்காமல் ஸ்பீடாக வருது. ஆதி ஸ்டாப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள். அதே மாதிரி பண்ணுறாங்க. ஆதி ஷியாம் இந்த நம்பரை நோட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளு. ஷியாம் யாருக்கோ கால் பண்ணி கேட்குறாரு ஆதிக்கிட்ட வந்து. ஆதி இந்த கார் ராஜ் நேமில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு, ஆனால் அவர் காரை காணோன்னு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஆதி கோபமாக டேபிளை தட்டுறாரு. அது விரிசல் ஆகுது. ஷியாம் ஆதி, ஆதி சார் அந்த கார் எங்கே போயிருக்குன்னு செக் பண்ணுங்கள். அவங்க செக் பண்ண, சார் அந்த கார் கடைசியாக பிபி காலனி சைடு இருக்குது, செக் போஸ்ட் தாண்டி போயிருக்கு சார். ஆதி ஏதோ யோசிச்சுட்டு, ஓகே நாங்கள் வரோம், அப்புறம் நான் கால் பண்ணும்போது நீங்கள் வருங்க. போலீஸ், ஓகே சார். ஆதி ஷியாம் கிளம்புறாங்க. ஆதி வெறியோட கார் டிரைவ் பண்ணுறாரு. ஷியாம் ஆதி ஏண்டா இவ்வளோ ஸ்பீடாக போகிற, கொஞ்சம் ஸ்லோவாக போட. ஆதி கோபமாக, என்னடா பேசுகிற, நீ அந்த பொண்ணை கடத்தி போயிட்டாங்க, நானே அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு டென்ஷனாக இருக்கேன், நீ ஸ்லோவாக போக சொல்கிற, உன்னை அப்புறம் கவனிச்சிக்கிறேன். ஷியாம் மைண்ட் வாய்ஸ், நானும் உன்னை அப்புறம் கவனிச்சிருக்கேன்டா, நீயா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட பாரு. ஆதி ஹை ஸ்பீடில் டிரைவ் பண்ணுறாரு. இன் அகில ஹவுஸ் வனஜா ரூமில் நந்தினி கூட பேசிகிட்டு இருக்காங்க. நந்தினி, நானே ஆண்டி நைஸ் பண்ணி ஆதி கூட போக பிளான் போட்டா, ஆனால் சில்லறைங்க அது எல்லாம் மொத்தமாக போயிடுச்சு. வனஜா யார் நந்தினி? நந்தினி, இப்போ வேண்டாம் ஆண்டி, இன்னொரு நாள் சொல்கிறேன். நீங்கள் ஐஸ்வர்யா கிட்ட பேசுனீங்களா? வனஜா, எங்கே, அதுக்குள்ளே தான் நீ வந்துட்ட. சரி இரு, அவகிட்ட நைஸாக பேசி கூட்டிகிட்டு வரேன். நந்தினி, ம், வனஜா அருண் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே ஐஷு ரியாவை தூங்க வச்சுட்டு இருக்கா. வனஜா, ஐஸ்வர்யா, ஐஷு வாங்க ஆண்டி உட்காருங்க. வனஜா, பரவாயில்லம்மா குழந்தைய தூங்க வைக்கிறியா? ஐஷு, ஆமாம் ஆண்டி, என்ன விஷயம்? வனஜா, அது எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நந்தினி உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும்னு சொன்னான். ஐஷு, என்ன சொல்கிறீங்க ஆண்டி? வனஜா அழற மாதிரி, அது ஏமா கேட்குற, வெளியில் போயிட்டு வந்ததுலேருந்து ரொம்ப டல்லாக இருக்கா. ஐஷு, ஐயோ என்ன ஆண்டி சொல்கிறீங்க, அப்படி என்ன ஆச்சு, உடம்புக்கு ஏதாவது சரியில்லை? வனஜு, உடம்புக்கு இல்லைம்மா, மனசு தான் சரியில்லை, லைட்டாக அழற மாதிரி பேசுகிறாங்க. ஐஷு, என்ன ஆண்டி ஏதேதோ சொல்கிறீங்க, நீங்கள் வாங்க நம்ம நந்தினியை பார்க்கலாம். வனஜா, ஐயோ குழந்த. ஐஷு, அவள் தூங்குறா, நீங்கள் வாங்க. ரெண்டு பேரும் நந்தினி ரூமுக்கு போகிறாங்க. அங்கே நந்தினி பெட்டில் உட்காந்துருக்கா. ஐஷு, நந்தினி, நந்தினி, ஐஷு, ஐஷு உனக்கு என்ன ஆச்சு ஆண்டி? உனக்கு மனசு சரியில்லை அதீதுன்னு சொல்கிறாங்க, என்னாச்சு நந்தினி? வனஜாவை பார்க்க வனஜா கண்ணடிக்கிறாங்க. நந்தினிக்கு புரிஞ்சு போச்சு. நந்தினி புரிஞ்சுக்கிட்டு, ஒன்றும் இல்லை ஐஷு, நீ போ பாப்பாவை பாரு. ஐஷு, நீ முதல்ல என்ன ப்ராப்ளம்னு சொல்லு நந்தினி அழுகிற மாதிரி
அது நான் வரும்போது பார்க்கல, ஒரு ரெண்டு பொண்ணுங்களை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ், அவங்க சந்தோஷமாக கை கோர்த்து விளையாடினாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு நினச்சி கஷ்டமாக இருக்குன்னு அலற. ஐஷுக்கு அதை கேட்டு கஷ்டமாக இருக்குது. அவள் கையை பிடிச்சி, இங்கே பாரு நந்தினி, உனக்கு யாரும் இல்லைன்னு நீ ஏன் ஃபீல் ஆகுற, உனக்கு நான் தங்கச்சியாக இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ணுற, நீ என்ன ஒரு தங்கச்சியாக நீ பார்க்கலையா நந்தினி? அப்படியெல்லாம் இல்லை ஐஷு, நான் நீ என் தங்கச்சி தான், நான் அதான் அதை புரிஞ்சுக்கல. ஐஷு ஸ்மைல். நந்தினி வனஜா கண்ணு காட்டுறா. வனஜா, ஐஸ்வர்யா உன்கிட்ட ஒன்று கேட்கணும். ஐஷு, என்ன ஆண்டி? வனஜா, அது நான் நேற்று பார்த்தேன், நீ நம்ம வீட்டுக்கு ஒருத்தி வந்திருக்கால, அவ கூட ஆர்கியூமெண்ட் போட்டுட்டு இருந்தல, அதுவும் உன் கூட சகஜமாக எப்பவும் போல சண்டை போட்டா. ஐஷு கோவமா? நீங்கள் என்ன கேட்கணுமோ அதை கேளுங்க. வனஜா, உனக்கு பார்வதியை முன்னாடியே தெரியுமா? நந்தினி, என்ன ஐஷு, ஆண்டி ஏதோ சொல்கிறாங்க உண்மையா? ஐஷு பார்வை நினச்சி கோபமாக நிற்கிறா. வனஜாவும் நந்தினியும் மாற்றி மாற்றி கேட்க. ஐஷு, ஆமாம், அவள் என் கூட பிறந்தவ. வனஜா, நந்தினி சிரிக்கிறாங்க. ஐஷு கோவமா? இதுக்கு மேலே அவளை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. வனஜா, உனக்கு அவளை பிடிக்காது. ஐஷு, ஆமாம், ஏண்டா அவளை பார்த்தோன்னு இருக்குது, என்னை பிடிச்ச சனியை எங்கேயாவது போய் ஒளிய மாட்டேங்குது. சே, நான் ரூமுக்கு போகிறேன் ஆண்டி. வனஜா கேட்டியா நந்தினி, அவளை விட்டு போகலையாம், போக வச்சிடலாம். ரெண்டு பேரும் கை அடிச்சுக்கிறாங்க. இன் ஹியர் ஆதி கார் அந்த காலனி முன்னாடி நிற்குது. ஷியாம், ஆதி அவங்க இதை தாண்டி தான் போனாங்கன்னு சொன்னாங்க, அப்புறம் எதுக்கு இங்கே ஸ்டாப் பண்ண? ஆதி, டேய் முண்டோம், அங்கே பாரு. ஷியாம் பார்க்க அங்கே பார்வை தூக்கிட்டு வந்த ஆம்னி நிற்குது, சுற்றிலும் ரவுடிஸ் நிற்கிறாங்க. ஷியாம், என்னடா இது, ஒரே ரவுடிஸாக நிற்கிறாங்க, இப்போ எப்படி உள்ளே போகிறது? ஆதி, நம்ம யார் கண்ணிலையும் படாமல் உள்ளே போகணும், பார்வதியை சேஃபாக கூப்பிட்டு வரணும், அதான் என் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. வா. ஆதி ஷியாம் யாருக்கும் தெரியாமல் உள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு இருட்டு ரூமில் பாரு சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க, அவன் மயக்கத்தில் இருக்கா. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go. Never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.